ஸோ இங்கே பாருங்கள் ஸ்பாட் எப்படி இருக்குது. அந்த சைடில் ஏர்போர்ட் இருக்குது, கேன் சீ த ஏரோப்ளேன் கம்மிங் அவுட்டிங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கோம். இங்கே பாருங்கள் மெட்ரோலாம் போகுது இந்த இடத்துல. வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ எபிசோட் ஆஃப் வினய் ஷோ. ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் கத்திப்பாரா, ஆக்சுவலி கத்திப்பாராவில் நியூ கத்திப்பாரா அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா பிரிட்ஜ் கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இந்த பார்க்கு அதுன்னு சொல்லி ஏகப்பட்டது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி இந்த தமிழ் கல்ச்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஐ திங்க் ஸோ ஸோ அந்த மாதிரி திங்க்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்திருக்கோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈவினிங் 5:30. இட்ஸ் அநேகமாக இந்த வீடியோ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இருட்டிடும், பட் ஓகே நைட்டில் எப்படி இருக்கணும் பார்க்கணும்ல, ஸோ கரெக்டாக தான் இருக்கும் இது வந்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இங்கே பாருங்கள், தே ஹேவ் ஃபுட் கோர்ட், அப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்கிங்க்கு செப்பரேட்டாக போட்டிருக்காங்க. கிராஃப்ட் பஜார் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ இதுதான் அந்த 4 ஏரியா, ஓகேங்களா, இங்கே இருக்கிறது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பைக்ஸ் கார்ஸ்லாம் இங்கே தான் போயிட்டு இருந்தது ஷார்ட்கட்டாக, பட் இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். ஸோ இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெருசாக இதெல்லாம் இருக்காது, மால்ஸ் இது தான் இருக்கும். ஸோ இந்த கிண்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். ஸோ அங்கே பாருங்கள் வெஹிக்கிள்ஸ்லாம் போகுது. அப்படியே பிரிட்ஜு கீழே வந்து தே ஹேவ் பில்ட் திஸ் பியூட்டிஃபுல் பார்க். ஸோ இது 16th of December 2021 அன்னைக்கு பண்ணியிருக்காங்க, இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்பாட் எப்படி இருக்குது. அந்த சைடில் ஏர்போர்ட் இருக்குது, கேன் சீ த ஏரோப்ளேன் கம்மிங் அவுட்டிங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஜோன் இருக்குது. ஆக்சுவலி என் வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு தெரில, பிகாஸ் பிஹைண்ட் மீ வெஹிக்கிள்ஸ் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ வெரி நைஸ் இனிஷியேட்டிவ்னே சொல்லலாம். ஸோ சில்ட்ரன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிண்டி, ஆதம்பாக்கம், ஆலந்தூர் சைடாக போயிட்டு இந்த சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ஹேங் அவுட் ஸ்பாட். ஆக்சுவலி வந்து நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா தான் போகணும், அது வந்து அண்ணா சாலையில் இருக்குது, அங்கே வரைக்கும் போகணும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஓ காட், அப்படி சுற்றி வந்து காட்டுறேன் இருங்க. இது கிட்ஸ் ப்ளே ஏரியானால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான கார்ட்டூன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க, அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து. ஸோ ரொம்ப ஒரு சம லொக்கேஷன் ஆக்சுவலி இது வந்து. ஸோ இதே தான் கைஸ், அங்கே கிளியராக காட்ட முடிச்சது தெரியல. தே ஹேவ் இது ஷாப்ஸ், ஃபுட் கோர்ட், கிட்ஸ் ப்ளே ஏரியா, கிராஃப்ட் பஜார். ஸோ அந்த கத்திப்பாரா பிரிட்ஜில் ஐ திங்க் லைக் அந்த 4 செக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து. ஸோ திஸ் இஸ் த மேப். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மேப்பில். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கோம். ஸோ இது எங்கேன்னா கிண்டி சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், தா கிண்டின்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த சைடில் ஈக்காட்டு தாங்கல் இஸ் தேர், இந்த சைடு அகெயின் திஸ் இஸ் டுவர்ட்ஸ் போரூர் அண்ட் டுவர்ட்ஸ் ஏர்போர்ட். கரெக்ட், ஓகே. இங்கே ஃபஸ்ட் டைம் வரனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த லாட்ஸ் ஆஃப் ஷாப்ஸ் இந்த சைடில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே வந்து லைக் இன்னும் ஓப்பன் பண்ணலை எல்லாமே. ஸோ தே கிவன் ஆட், ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் ஆக்சுவலி காண்டாக்ட் திஸ், ஓகேங்களா. கீழே மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் மெயில் ஐடி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிங் பண்ணிங்கன்னா யூ கைஸ் கேன் கம் ஓவர் அண்ட் ரெண்ட் யுவர் செல்ஃப் இங்கே வந்து. ஸோ இதெல்லாம் ஷாப்ஸு, ஃபுட் ஸ்டால்ஸ் இது மாதிரி போடுறதுக்காக இருக்கும். நாட் ஷியோர் ஸ்டில் பிகாஸ் இட்ஸ் yet to be opened, பட் திங் லைக் ஒரு 10-12 ஷாப்ஸ் இருக்கா இல்லை, ஆக்சுவலி அவ்வளோ எண்டு வரைக்கும் போகுதுங்க. அங்கே பாருங்கள், like it's coming all the way over here, so it's all empty. So இப்போ நம்ம வேறு ஏதாவது சைட் போவோம். கிட்ஸ் பார்க் பார்த்துட்டோம், இன்னும் ஃபுட் கோர்ட் அந்த இதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது. இங்கே நல்லா உட்காரலாம். இங்கே பாருங்க கப்புள்ஸ்லாம் சாப்பிட்றாங்க அங்கே உட்காந்து. ஸோ லான் நல்லா க்ரீனரியாக இருக்குங்க ஆக்சுவலி வந்து. ஸோ இது அப்படியே கிண்டி ஸ்டேஷன் ஒரு ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்படியே வெரி நியர்பை. ஸோ இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் வெரி மச் வாக்கபிள். அப்படியே கத்திப்பாரா கீழே, ஸோ கேன் ஹேவ் அ குட் டைம் ஹியர். நேராக நடந்து வந்தோம். இந்த சைடில் வந்து கிராஃப்ட் பஜார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வில் வாக் டுவர்ட்ஸ் தேட். ஓகே, இன்னும் ஓப்பன் ஆகலை, முன்னாடி சொன்னது தான். ஸோ இது எல்லாமே கிராஃப்ட் ஷாப்ஸ். ஐ திங்க் ஓப்பன் பண்ணால் நல்ல க்ரௌடாகவே இங்கே இருக்கும். ஸோ இப்போதைக்கு எதுவும் க்ரௌட் இல்லை. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் வந்து, நீங்கள் பே பண்ணவே தேவையில்லை. இட்ஸ் லைக் ஒரு நார்மல் சின்ஸ் இட்ஸ் இனாகரேட் பை கவர்மெண்ட், லைக் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அண்ணா டவர் பார்க் மாதிரி தான் இது வந்து. ஸோ நமக்கு நம்ம இந்த கிண்டி சைடில் ஒரு மினி ஒரு அண்ணா டவர் பார்க் மாதிரின்னு சொல்லலாம் இது வந்து. ஏன்னா வந்து நல்லா ஒரு சூப்பராக கட்டியிருக்காங்க இது வந்து. ஸோ கேட்க தான் தெரில எனக்கு அப்படியே. இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆலந்தூர் ரோட் கனெக்டிங் ரோட் கிட்ட இந்த இடத்துல இருக்கேன். வெஹிக்கிள்ஸ் நிறையா போகுது, பட் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டுவர்ட்ஸ் ஏர்போர்ட், ஓகேங்களா. கிண்டி டு ஏர்போர்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜில் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஆஇ போட்டு அந்த உயிரெழுத்துக்கள் 12 வந்து இந்த இடத்துல செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் கீழே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கூட இருக்கு போல. இப்போ தான் நான் கவனிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா டே டைமோட நைட்டில் என்ன வேறு லெவலில் இருக்குது. இந்த லைட்லாம் எல்இடி லைட்லாம் போட்டு இந்த காம்பவுண்ட் கிட்டே வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. லாங்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இருங்க நான் முடிஞ்சால் லாங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எதாவது காட்ட முடியுதா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு அந்த எல்இடி லைட்லாம் எப்படி போட்டிருக்காங்க நாங்கள் பாருங்கள். ஒரு மாதிரி இது கூட லாங்லேருந்து தான் காட்ட முடியுது. பட் நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எல்லாருமே, ஓகேங்களா? ஒவ்வொரு பில்லரும் அந்த பிரிட்ஜு கீழே இருக்கிற பில்லர்லாம் அழகாக வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த ஃபுட் கோர்ட் ஏரியா வந்துட்டோம். இதுவுமே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி இது ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் ஷாப்ஸ் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், ஹாட் சிப்ஸ், மில்கி வே, ஃப்ரூட் ஷாப், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்குது. பட் இன்னும் ஓப்பன் ஆகலை. பார்க்குறதுக்கே செமையாக இருக்குல்ல, பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து எல்லாம் வாங்கிட்டாங்க. ஐ மீன் இந்த இடம் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா செம ஹப்பாக இருக்கும் சீரியஸாக. ஒரு ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்கு நடுவில் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரியே அதை நமக்கு சொல்லலாம். ஸோ பிரியாணி பை பேசிக்ஸ் என்னன்னு தெரில. அக்ஷயம் இருக்குது. ஸோ இங்கே சூப்பராக இருக்கும். அக்ஷயம் ஃபுட்ஸ் எப்போயுமே என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட்ஸ் இது. இங்கே பாருங்கள் மெட்ரோலாம் போகுது இந்த இடத்துல. ஸோ திஸ் டுவர்ட்ஸ் கிண்டி, ஆலந்தூர் டு கிண்டி போகிற இதை வந்து உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ எல்லா வியூவும் இந்த இடத்துலேருந்து இருக்குங்க. ஸோ இதாங்க கைஸ் அந்த இடம் வந்து. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் கிண்டி, ஆதம்பாக்கம், சைதாப்பேட், இந்த ஹப் கிட்ட, ஆலந்தூர் ஹப் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சின்ன ஒரு அண்ணா டவர் பார்க் ஒரு ஃபீல் வருது. பட் இது அண்ணா டவர் இல்லை, நம்ம கத்திப்பாரா பிரிட்ஜ் இது. ஸோ இது நியூ கத்திப்பாரா அது டெஃபினட்டாக. ஸோ எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிது. பட் இன்னும் ஷாப்ஸ்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பயங்கரமாக க்ரௌடாக இருக்க போது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு உள்ளேயே இருக்குதுன்னு சொல்லலாம் இது வந்து. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது ஸோ பர்ஃபெக்டான ஸ்பாட் இது வந்து கண்டிப்பாக ஒரு வாக்கிங், ஜாகிங்லாம் பண்ணுறதுக்கு, ஈவன் ரோலர் ஸ்கேட்டிங் அண்ட் சைக்கிளிங் பண்ணுறது கூட பர்ஃபெக்டான ஸ்பாட் இது வந்து. பட் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வந்து இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது யாராக இருந்தாலும் ஈவன் பெரியவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கிராஸ் பண்ணும்போது. பிகாஸ் வந்து வெஹிக்கிள்ஸும் அதே ரோட்டில் அலவுடு. நம்ம இந்த இப்போ நான் வாக் பண்ணிகிட்ருக்கேன்ல இந்த பிளேஸில் நீங்கள் வாக்கிங், ஜாகிங் பண்ணுறீங்கன்னா யூ கம்ப்ளீட்லி சேஃப். தேர் இஸ் நோ வெஹிக்கிள்ஸ் தட்ஸ் கோனா கம் அண்ட் ஹிட் யூ. பட் இந்த மாதிரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமன் ஸ்பாட்லாம் வந்து யூ கேன் ஈவன் சைக்கிள் பண்ணலாம், வாக் பண்ணலாம், ஜாக் பண்ணலாம். பெடஸ்ட்ரியன் க்ராசிங்ஸும் இருக்குது. ஸோ வெஹிக்கிள்ஸும் வரும், நம்ம நடக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் தேர். ஸோ இந்த பிளேஸ் வந்து ஐ எம் ஹோப்பிங் இந்த மாதிரி வந்து நம்புகிறேன் இந்த மாதிரி வந்து இட் வில் ரிமைன் க்ளீன் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கமிங் இயர்ஸ். லைக் ஸோ நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே வந்து. ஸோ நம்ம கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது குப்பை போடுறதுக்குன்னு செப்பரேட்டாக அவங்க சில டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து போய் போடுங்க குப்பை போடுறதெல்லாம் வந்து. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ டெஃபினட்டாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், க்ளீனாக வைங்க, என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து, ஓகேங்களா? ஸோ ஸ்மாஷ் த லைக் பட்டன், டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட், ஓகேங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இது என்ன புதுசாக இருக்குது, இன்னும் தெரியாதவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாய்.